வணக்கம். இன்னைக்கு நம்ம பாபாஸ் கிச்சன்ல இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் பண்ண இந்த அரிசி மாவை கோலம் போடுற அளவுக்கு கொஞ்சமாக வறுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வறுத்த மாவை இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். முதல்ல 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறோம். அடுத்து இதில் நல்லா நம்ம 3 ஸ்பூன் போட்டுக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும். தண்ணியில் பபிள்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் கடை அரிசி மாவு யூஸ் பண்ணிங்கனாக்க கொதிக்கிற தண்ணியை தான் இதில் விட்டு பிசைஞ்சிக்கணும். முதல்ல கரண்டியை வச்சு பிசைஞ்சிக்கிறோம், ஏன்னா தண்ணி சூடும். அப்புறமா கைப்புறுக்கிற சூடு வந்த உடனே கையை வச்சு நல்லா பிசைஞ்சு ஒரு ஸ்டிப் டோ ரெடி பண்ணி வச்சுக்கணும். இடியாப்ப நாழியில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டு உள்ளே நல்லா தடவிக்கிறோம். கொஞ்சமாக மாவு எடுத்து அடுத்து சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிண்டு அதை நம்ம அச்சில் போட்டு இடியாப்ப தட்டில் புழிய வேண்டியது தான். இதுதான் இடியாப்ப தட்டு. இதில் வாழையில் வச்சுருக்கேன். இந்த வாழையில் புழிஞ்சு குக்கரில் ஸ்டீம் குக் பண்ணிடலாம். இந்த மாதிரியே எல்லா தட்டுலையும் நம்ம பிழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு குக்கர் உள்ள இந்த இடியாப்பா பிளேட்டை வச்சு குக்கரை மூடி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கணும். வெயிட் வைக்க தேவையில்லை. 5 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் குக் ஆனதுக்கப்புறமா ஃப்ளேமை நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அதை ஸ்டீம் குக் பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயும் நல்லா சவுண்ட் வந்ததுக்கப்புறமா ஸ்டோவை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தான் வெயிட் வைக்கணும். இப்போ இடியாப்பம் நல்லா ரெடி ஆகிடுது. 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது கொடுக்கலாம். வாழை இலையில வச்சு வேக வச்சதுனால ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது தேங்காய் பால் இல்லாட்டி ஒயிட் குருமா வச்சு சர்வ் பண்ணலாம். ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.